ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் இன்ட்ரா V50 இந்த வண்டியோடைய ஃபுல் ரிவ்யூவும் அதை லான்ச் பண்ண வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எல்லாமே தமிழில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு டெஸ்டிமோனியல் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எல்லோரும் ப்ளீஸ் என்ஜாய் யுவர் லான்ச். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரா V50 அன்வீல் பண்ணுறதுக்காக ஐ வுட் லைக் டு வெல்கம் மிஸ்டர் ஏஜி பிரசாத். ஸோ ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஹாய் கைஸ், வணக்கம். நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த டாட்டா V50 இந்த வண்டியை இன்றைக்கி லான்ச் பண்ணியாச்சு. இந்த லான்ச்சிங் வீடியோவை இப்போ பார்த்தீங்க. இப்போ அதை எடுத்து வந்து இதனுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க, இதனுடைய லான்ச்சிங் எப்படி பண்ணியிருந்தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க. இப்போ வாங்க, இந்த வீடியோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது இந்த வண்டியில் எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம். அடுத்து ஒன்று ஒன்றா நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் பாருங்கள். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டு குரோம் செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக நல்லா ஷைனிங்காக குரோம் செட்டில் குரோமில் நல்லா ஒரு டாட்டா லோகோவோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு அப்படியே அந்த வியூ வந்து V30 இருக்க அதே வியூ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீல், இதனுடைய வீல் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி எல்லாமே டாட்டா பொறுத்தவரை சின்ன வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 போல்டு தான் இருக்கும். இதில் வந்து மட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதை வந்து 15 இன்ச்சு வீலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேக் டக் பாடி, வேல டக் பாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8.9 ஃபீட்டு லென்த் வந்து பாடி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவியான, ரொம்ப நல்ல ஒரு நீட்டான ஒரு பாடி, நல்ல ஒரு 10 ஃபீட் வெஹிக்கிள் வரையும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 198 அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. இது நல்லாவே ஒரு கீழே பள்ள மேட்டில் விட்டால் கூட நம்மளுக்கு கீழே வந்து சாகாப்சர் எதுவுமே நமக்கு அந்த க்ரௌண்ட் எதுவுமே அடிப்படாது. அந்த மாதிரி நல்லா ஒரு ஹெவியாக நல்லா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. டாட்டா பொறுத்தவரையும் இந்த V50 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இது வந்து ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, அந்த க்ரௌண்ட் கிளியரன்ஸை வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம இந்த கேமராவில் ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுதான் அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இது சூப்பராகவே இருக்குது. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நீட்டாக ஒரு காரோடைய எக்ஸிவி கார் எப்படி இருக்குமோ ஸோ அந்த லுக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபினிஷிங்காக நல்ல ஒரு நீட்டாக ஒரு கம்ஃபர்ட் டிரைவருக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இன்ட்ரா V30 என்ன இருக்கோ அதே தான் கொடுத்துருக்கோம். என்னென்ன ஆக்சிலேட்டர், பேடலு, இந்த பிரேக்கு எல்லாமே நல்லா பர்ஃபார்ம், நல்ல ஒரு கொஞ்சம் ஹெவியாக குவாலிட்டியாக நல்லா கொடுத்துருக்குறாங்க. கிரீக் சிஸ்டம் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம டிரைவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் வந்து படுத்துக்கிறதுக்கு நல்லா கால் நீட்டி படுத்துக்கலாம், அந்தமாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கை நல்லா ஒரு சூப்பரான லுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த கீழே கட்டு வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டேரிங்க்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் பாயிண்ட் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க, அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். இதில் எல்லாமே சார்ஜர் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வைப்பாங்க, இதில் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டு எல்லாமே டேஷ்போர்டே டோட்டலி லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நல்ல ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ டாட்டா பொறுத்தவரையும் V50 வந்து நல்ல ஒரு மூவிங் ஆகுன்றது நான் நம்புகிறேன், நல்லாவே இருக்குது. ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் இல்லாமல் கீழே வந்து நம்மளுக்கு அந்த இடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வர டாட்டா மோட்டர்ஸ் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாட்டா V50 இந்த வெஹிக்கிளோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வித்தின் லெட்டரோட நான் வந்து இதில் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது 1 பை 1 வந்து இந்த வண்டியோடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்றதை நான் மேலே லெட்டரோட கொடுக்குறேன். பாருங்கள், நம்ம வாய்ஸ் மெசேஜ் வராது. இதுக்கப்புறம் லைட் மியூசிக்கோட அழகாக அந்த லெட்டரோட நான் இப்போ கொடுக்குறேன். இல்லை, அந்த லெட்டர் நம்ம வரும்போது அதனுடைய வாய்ஸ் மெசேஜை நான் கொடுக்குறேன். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க, நல்லா ஒரு ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்பிளைன் நான் இப்போ கொடுக்க போகிறேன். இந்த டாட்டா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து இந்த வண்டி கொடுத்துருக்காங்க.
அந்த பிஎஸ் சிக்ஸில் என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாமே அனலைஸ் பண்ணி அது எல்லாத்தையும் விட இந்த வண்டி வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜோடு கொடுத்துருக்காங்க. இந்த V50 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பீக்கில் போகும் வண்டி. நல்ல இந்த ரிவ்யூவை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா போட்டு பாருங்கள். வாங்க இப்போ நான் வந்து அந்த லெட்டரோடய இப்போ நான் கொடுக்குறேன். இந்த பாருங்க, இந்த அவுட்ரு லுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியமாக இருக்குது. நல்லா ஒரு பெயிண்டிங் முதற்கொண்டு எல்லாமே நல்லா ஒரு லுக்காக கொடுத்துருக்காங்க. அது சேசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீட் சேசஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெவி டன் ஏற்றிருப்பாங்க, அதாவது பிக் வெஹிக்கல் 20 feet, 40 feet வந்து பார்த்திங்கன்னா நீட் சேஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அதேமாதிரி இந்த வண்டியெலாம் நீட் சேஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். மெயினாக எல்லாருமே வந்து நம்ம மெக்கானிக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா ப்ளூ ஆயில், டெஃப் ஆயில். டெஃப் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து என்ன ஆகுதுனாக்கா இன்ஜின் ஃபால்ட் வருது, சென்சார் ஃபால்ட் வருதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறதால இப்போ இந்த வண்டிக்கு வந்து இன்ட்ரா V50 வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்தவுட் டெஃப் ஆயில், அதாவது டெஃப் ஆயிலே இல்லாமல் வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இதில். ஏன்னா நிறைய டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வண்டி இருக்கும்போது நல்லா ஒரு 3 months வரையும் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க, நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வண்டி ஓட்டுறது, நம்ம லோட்ஸ் ஓட்டுறது, இந்த இதுலேயே பிஸியாக இருந்துருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெஃப் ஆயிலை வந்து ரொம்ப வந்து கவனிக்க மாட்டாங்க. அந்த டெஃப் ஆயில் இல்லாமல் ஓட்டினாக்கா நம்ம மோஸ்ட்லி சைலன்சர் ஃபுல்லாக கட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் ஃபால்ட் வைக்கும், இன்ஜினே சீஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அதனால் இந்த இன்ட்ரா V50 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெஃப் ஆயில் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இருங்க இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் 1.5 liter DI இன்ஜின். இந்த வண்டியோடைய மூவிங் பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான் ரொம்ப முக்கியம், அது 1.5 liter இன்ஜின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோட் பாடி டைமென்ஷன், லென்த் வந்து 8.9 feet, வித் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5.3. இது வந்து நல்லா லோடு ஏற்றுறதுக்கான நல்லா கம்ஃபர்டபுள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின், அதோடைய சிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1496, அதனுடைய சிசி பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா நல்லா ஒரு எக்ஸ்ட்ராவே நல்லா பவரோடு கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய இன்ஜினுடைய சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 cylinder, அதாவது இன்ஜினில் வந்து வரும் மேலே அந்த நாசில் அது சிலிண்டர்னு சொல்லுவாங்க, அது 4 cylinder டீசல் வந்து வெளியே போகிற வழி, அதை தான் வந்து நான் சொல்லியிருக்காங்க. டயருடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 215/70 R15, அதாவது 15-inch டயர், அதாவது வீல் ரேடியேட்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர், அதனுடைய ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னாக்கா 4000, ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 79, இது வந்து இன்ட்ரா V50க்கு வந்து 79 HP கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் டாட்டா மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு வண்டியை வந்து சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 220 டார்க்கு தான் வந்து வண்டியோட மீன், அதாவது வந்து ரேஸ் புல் அந்த ரேஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நம்ம டார்க்குன்னு சொல்லுவோம். அதுவும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே டயர் காமிச்சோம் பார்த்திங்கன்னா அதுதான் 215 R50, அதாவது 15-inch ஹைட்டு வீலு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் அதே தான், நாங்கள் உங்களுக்கு 2500 அந்த ஆர்பிஎம் தான் நம்ம நார்மலாக கொடுத்துருக்குது, நல்ல ஒரு ஆர்பிஎம் தான். வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வண்டி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 407 அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் அது ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 gear ரிவர்ஸ் 1, ஃப்ரண்ட்டு 5 ரிவர்ஸ் 1, அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு நல்லா கொடுத்து, ஒரு ஹெவியாக ஃப்ரண்ட்டு க்ரோம் செட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லுக்காக ஒரு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கியர் பாக்ஸு சிந்தட்டிக் வித்து கியர் வந்து ஒயரில் வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அந்த ராடெல்லாம் வந்திருக்காங்கல்ல, இப்போ அதெல்லாம் கிடையாது, ஒயர்லேயே வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸ்பீடு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 kilometers, அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டுடைய கமர்ஷியல் வெஹிக்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 kilometers தான், அதுக்கு மேலே போகாது. காருக்கு தான் வந்து ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ அதுக்குன்னு தனியாக ஸ்பீடாமீட்டர்லாம் போட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க, 80 kilometersுங்களா வண்டி போகாத. எக்கனாமிக் நார்ம்ஸ் கம்ப்ளைண்ட் BS6 இந்த வண்டியோடைய வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா BS6 ஃபுல் சென்சார் தான். இருந்தாலும் அந்த இதுக்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ண வண்டிக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை எல்லாமே க்ளோஸ் பண்ணி இதில் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக உள்ள பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீ